அனைவருக்கும் வணக்கம். நான் திவ்யா பாரதி, ஜேசிஐ சேலம் மெட்ரோ. இன்னைக்கு ஜனவரி 12ஆம் தேதி. இன்னைக்கு வந்து விவேகானந்தரோட பிறந்தநாள். இந்த விவேகானந்தரோட பிறந்தநாளை தான் நாம் தேசிய இளைஞர்கள் தினமாக கொண்டாடுறோங்க. இந்த தேசிய இளைஞர்கள் தினத்தில் நாளைய இந்தியாவோட இளைஞர்களின் பங்கு என்ன அப்படின்றத தான் நான் பேச போகிறேன். இந்த இளைஞர்களின் பங்கு என்ன அப்படின்றதுக்கு முன்னாடி நான் வந்து விவேகானந்தரோட ஒரு பொன்மொழி சொல்லி நான் ஆரம்பிக்கிறேங்க. சுமைகளை கண்டு நீ துவண்டு விடாதே, இந்த உலகத்தையே சுமக்கும் பூமியே உன் காலடியில் தான். ஆமாங்க, எவ்வளவு சுமைகள் இருந்தாலும் அதை தாங்குற பூமியே நம்ம காலடியில் தான் இருக்குது. அதுதாங்க இதனோட அர்த்தம். நம்ம வந்து நாளைய இந்தியாவோட இளைஞர்கள் என்ன பங்கு அப்படின்னு கேட்டால், சின்ன சின்ன விஷயங்களையும் இளைஞர்களோட பங்கு இருக்கணுங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இளைஞர்களோட பங்களிப்பு இருந்ததுனால மட்டும்தான் நம்மளோட ஜல்லிக்கட்டில் நம்ம போராட்டத்தில் வெற்றி பெற முடிஞ்சதுங்க. அதே மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லையும் நம்மளோட மாற்றம் வேணும். ஒரு தப்பு நடந்தால் தட்டி கேட்குறதுலேருந்து, லஞ்ச ஒழிப்புலேருந்து, விவசாயம் மற்றும் கல்வி, லஞ்ச ஒழிப்பு, சுற்றுச்சூழல் மாசுபாடு, இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லையும் நம்மக்கிட்ட மாற்றம் வேணும். இளைஞர்கள் நினச்சா முடியாதது எதுவுமே கிடையாது. அதே மாதிரி விவேகானந்தர் ஐயாவே சொல்லியிருக்காரு, நம்ம இளைஞர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்தால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எல்லாருமே மாற்றத்தை உண்டு பண்ணுறவங்களாக இருக்கணுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து தனி மனித மாற்றம் தாங்க இந்த சமுதாயத்தை மாற்றுறதுக்கு ரொம்பவே உதவும். அதனால் நம்மக்கிட்ட இருந்து அந்த மாற்றம் தொடங்கணும். அந்த மாற்றத்தை ஆரம்பிக்கிறவங்களா நாம் இருக்கணுங்க. ஒரு தனி மனித மாற்றமே சமுதாய மாற்றம்ங்க. இந்த விவேகானந்தரோட பொன்மொழிக்கு ஏற்ப நம்மளோட சுமைகளையும் தோல்விகளையும் கண்டு பயப்படாமல் நம்ம நிச்சயமாக ஒரு மாற்றத்தின் முன்னுதாரணமாக இருப்போம். நம்மளைய நம்ம மாற்றிக்குவோம், அதே மாதிரி மற்றவங்களையும் மாற்றுவோம். அனைவருக்கும் நன்றி.